திருவாளப்புத்தூர் ரத்தினபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தரமின்றி இருப்பதாக கூறி அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே திருவாளப்புத்தூர் என்ற ஊரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற ரத்தினபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பஞ்ச பாண்டவர்களால் வனவாசம் செய்த பொழுது ஆயுதத்தை ஒழித்து வைத்து மீண்டும் இறைவன் அருளால் கண்டெடுத்த ஆலயம் என்று புராண வரலாறு கூறுகிறது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சிதலமடைந்த நிலையில் ஆலயத்தை சரி செய்து கும்பாபிஷேகம் நடத்த 84 லட்சம் ரூபாய் இந்து சமய அறநிலையை ஆட்சித்துறை சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. ஆலயத்தை சுற்றி பெருகி உள்ள செடிகளை கூட அப்புறப்படுத்தாமல் குளத்து மண்ணை வைத்து கட்டுமான வேலைகள் நடைபெறுவதாகவும் இதனை அதிகாரிகள் மேற்பார்வை செய்து சரி செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் கூறி இந்து மகா சபையின் ஆலய பிரிவு பாதுகாப்பு பிரிவின் மாநில தலைவர் ராம நிரஞ்சன் தலைமையில் கிராம மக்கள் பணிகளை இன்று தடுத்து நிறுத்தினர். அங்கு வந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஈடுபட்டு பணிகளை தரமாக செய்வதாக உத்தரவாதம் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம நிரஞ்சன் அரசின் அலட்சியம் காரணமாக ஆலய பாதுகாப்பில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். இச்சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம நிரஞ்சன் ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் அகில பாரத இந்து மகாசபா இன்று மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே இருக்கும் ரத்தினபுரீஸ்வரர் என்கிற ஆலயம் திருவாளப்புத்தூர் என்கிற ஊரில் அமைந்திருக்கும் இந்த ரத்தினபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு 84 லட்சம் ரூபாய் தமிழக முதல்வர் அவர்கள் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு 8 மாதத்திற்கு மேல் ஆகியும் திருப்பணி நடைபெறவில்லை. ஆனால் திருப்பணி தொடங்கியவாறு காண்பித்த ஒப்பந்தக்காரர் முருகன் என்பவர் திருப்பணி தொடங்கியவாறு காண்பித்து சரியான மணல் சரியான மெட்டீரியல் இல்லா ஒரு தவறான ஒரு மெட்டீரியலை வைத்து இந்த ஆலய திருப்பணி செய்வதாக தகவல் வந்தது. அதனை அறிந்து அந்த ஒப்பந்தக்காரரை நிறுத்தி இந்த வேலையை தமிழக அரசிற்கு நாங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று நாங்கள் சாலை முறையில் ஈடுபடுவதாக இருந்தது. அப்புறம் காவல்துறை எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு இந்த அதிகாரிகளை எங்களை வரவழைத்து இந்த திருப்பணி தொடங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கோவில் பழங்காலத்து கோவில், கிட்டத்தட்ட 1500 வருட பழமையான ஆலயம். தமிழக முதல்வர்கள் நிதியும் அளித்தும் இதுவரை 8 மாதம் இன்னும் இந்த திருப்பணி தொடங்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறை மிகவும் கவனக்குறைவால் தான் இந்த செயல்பாடு. இதனை கண்டிக்கும் வகையில் இன்று நாங்கள் போராட்டம் நடத்த இருந்தது. ஆனால் இன்று போராட்டம் நடைபெறவில்லை. இந்த செயலாளர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று திரண்டு இந்த செயலாளர்களிடம் நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த கோயில் திருப்பணி தொடங்க வேண்டும், கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும், இந்த கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும், இந்த கோயிலுக்கு போதிய அளவு இன்னும் நிதி தமிழக முதல்வரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் செயல் அலுவலர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். விரைந்து தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த கோயிலின் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து அந்த ஒப்பந்தக்காரரை அவர் மீது நடவடிக்கை எடுத்து இந்த கோயிலில் செயல் அலுவல் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் தடுத்து ஒரே செயலாளரை பணியில் அமர்த்தி அவர்கள் மூலியமாகவே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.